கும்பகோணம் அருகே தெள்ளையம்பூர் ஊராட்சி இரண்டு ஆற்றுக்கும் இடையில் அமைந்துள்ளது ஸ்ரீ அருங்குண பெருமாள் ஸ்ரீ ஐயனார் ஆலயத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் அடுத்த முடிக்கொண்டன் ஆறு குடமுரட்டி ஆறு இரண்டிற்கும் நடுவில் தெள்ளையம்பூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருங்குண பெருமாள் ஸ்ரீ ஐயனார் ஆலயத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் செய்திட திட்டமிட்டு திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த 31 செவ்வாய்க்கிழமை யாகசாலை பூஜைகள், விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி, கோ பூஜை நடைபெற்று காவிரி ஆற்றிலிருந்து கலசங்களில் புனித நீர் கொண்டுவரப்பட்டு கும்ப அலங்காரத்துடன் யாகசாலை பிரவேசம் நடைபெற்று முதல் கால யாகசாலைகள் தொடங்கியது. தொடர்ந்து இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை பூர்ணஹதியுடன் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து மகா தீபாரதனை செய்யப்பட்டு நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க பூமாரி பொழிய கடங்கள் புறப்பாடும், அதனை அடுத்து மூலவர் விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு மூலவர் ஸ்ரீ அருணகுண பெருமாள் ஐயனாருக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். இத்தகவலை கும்பகோணம் செய்தியாளர் ரமேஷ் கூறியுள்ளார்.